பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி மொபைல் பஜார் கடையில் வந்து பார்ட் டூ வீடியோ எதுக்கு போடுறேன், இந்த வீடியோ எதுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, வந்து பர்சனலி நான் மொபைல் இந்த கடையில் வாங்க வந்திருக்கேன். ஏன்னு நிறைய பேர், பாய் உங்களோட ஒய்ஃபுக்கு மொபைல் இல்லையா பாய், ஏன் நீங்கள் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ண கடையில் நீங்கள் ஏன் வாங்க மாட்டீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். ஸோ அதுக்காண்டி என்னோடய ஒய்ஃபுக்கு மொபைல் வாங்குறதுக்கு இந்த கடையில் வந்திருக்கேன். வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கு. என்ன ஷாக்குனா, தீபாவளி ஆஃபர் இந்த கடையில் போட்டிருக்காங்க. என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வாங்கினா மூணு ஃப்ரீ. அது என்ன மூணுன்றதை வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கடையில் தீபாவளி ஆஃபர் வந்து தெருக்கி வர மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபர் வேறு எந்த கடையிலும் இது வரைக்கும் கொடுக்க கிடையாது. அதை நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். வணக்கம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஐஃபோன் போன வாட்டி நம்ம 3000 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். அந்த ஆஃபர் இப்போ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக எதுவும் ஆஃபர் இறக்கிருக்கீங்களா ஐஃபோன்ல? அதுக்கு அடுத்த மாடல் ஐஃபோனு 5 இறக்கிருக்கோம், 5S இறக்கிருக்கோம். சரி, காட்டுங்க பாப்போம். 4G மாடல் பாக்ஸ் பீஸ் வச்சுருக்கீங்களா? ஐஃபோன் வந்து 5 வந்து பாக்ஸ் பீஸ் இறக்கியிருக்காங்க. நல்லா பார்த்துங்க பாக்ஸ் பீஸஸ். இது 4G சப்போர்ட் ஆகுமா? 4G சப்போர்ட் ஆகும். ஜியோ சப்போர்ட் ஆகுமா? ஜியோ சப்போர்ட் ஆகும். கால் பண்ணுறதுக்கு மட்டும் 4G வாய்ஸுக்கு ஆப் கால். மற்றபடி ஏர்டெல் எல்லாமே இருக்கும். இதில் வந்து 4G சப்போர்ட் ஆகும். பாக்ஸ் பீஸு வித் அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஹெட்செட்டு, சார்ஜரு, பவுச்சு எல்லாமே இருக்குது. இதில் இது எவ்வளோ பாய்? 6000 ரூபாய்க்கு. நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் 5800 சொல்லியிருந்தாங்க. அது எப்படி, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதில் வந்து மொபைல் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, பாக்ஸ் பீஸ் கிடையாது. பாக்ஸ் கிடையாது. நம்ம வந்து இது பாக்ஸ் சார்ஜ் பாக்ஸ் பீஸு. ஸோ இது வந்து இவங்களுக்கு 6000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது கூட சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இது வந்து 6000 ரூபா. 6000 பாக்ஸ் பீஸு, நியூ பீஸு, செகண்ட் ஹேண்ட் கிடையாது, புது மொபைல். ஓகேங்களா? வாரண்டி கிரண்டி எது இருக்கா இதுக்கு? நம்ம செக்கிங் வாரண்டி வந்து எல்லாத்துக்குமே 2 நாள் டைம். சரி, அப்போ பார்க்குற மக்கள் கேள்விக்காங்க, புது பீஸுன்றீங்க அப்போ ஏன் வாரண்டி கம்மியாக கொடுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இது புதுசுங்கும் போது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 22000 ரூபா 25000 ரூபா வந்த ஃபோன். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு கொடுக்குறோம். இது ஃபேக்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு வர ஸ்டாக்கு. ஓகே. இது வந்து நம்ம வந்து கடை வாரண்டியை நம்ம வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சரி, சரிங்களா? அதனால் கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா அது 2 நாள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. கஸ்டமர் பின்ன யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட். நீங்கள் வந்து புது மொபைலே இருந்தாலும் கூட வாரண்டி வந்து 2 டேஸ் செக்கிங் வாரண்டி. செக்கிங் வாரண்டி தான் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? 2 டேஸ் செக்கிங் வாரண்டி. கொரியரில் அனுப்பிச்சிங்கன்னா கொரியர் அங்கே அவங்களுக்கு ரிசீவ் ஆனதுலேருந்து மறுபடியும் அவங்களுக்கு 2 நாள் டைம் தரும். ஏன்னா நீங்கள் இருந்து போகிறதுக்கு 2 நாள் ஆகும். அதனால் அவங்க கைக்கு கிடச்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து 2 நாள் டைம் தரும். அவங்க செக் பண்ணி பார்த்து எனி டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் வராது. நம்மள்ட்ட நான் ப்ராப்பராக ஃபுல்லாக செக் பண்ணி தான் நம்ம ஸ்டாக்கே உள்ளே எடுப்போம். இன்னும் அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் டெலிவரி பண்ணும்போது ஒரு டைம் செக் பண்ணி தான் டெலிவரியும் பண்ணுவோம். சரி, ஓகே. அப்போ இதோட இது முடிஞ்சு. சரி பாய், புது மொபைல் வந்து ஐஃபோன் 5 வச்சுருக்கீங்க. மற்றபடி இந்த ரியல்மி, ஓப்போ, விவோ இதெல்லாம் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் புதுசா? எல்லாமே லைட் யூஸ்டு, 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஃபோன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கீங்க. ஸ்டார்டிங் நம்மள்ட்ட வந்து 3000 ரூபா 2500 4G மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. 3000 ரூபாயிலேருந்து 4G மொபைல் வச்சுருக்கீங்க. ஆண்ட்ராய்டில் இப்போ வந்து என்கிட்ட 2 ஐஃபோன் இருக்குது பாய். இது என்ன ஐஃபோன் பாய்? ஐஃபோன் செவன். எத்தனை ஜிபி ரேம் இது? இது 32 GB 128 GB. ரெண்டு இப்போ புதுசு அவைலபிள் இருக்கா? புதுசு நம்மள என்ன ஆன்லைனில் என்ன எவ்வளோ? 30000 ரூபா. புதுசு வந்து 30000 ரூபா இந்த ஃபோனு. ஓகேங்களா? ஐஃபோனு 7. இதுவே பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி இருக்குது. ஆனால் இது புதுசு கிடையாதுல்ல, செகண்ட் யூஸ்டு மொபைல். இது எவ்வளோக்கு நீங்கள் தரீங்க? 15000 ரூபாய்க்கு கஸ்டமர் கொடுக்கும். அதாவது பாதிக்கு பாதி விலை கம்மி. 30000 ரூபா மொபைல் வந்து 15000 ரூபாய்க்கு வந்து பாய் தரப்பில் 7S இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இருக்கா என்னன்னு தெரியல. ஃபோன் நம்பர் கான்டெக்ட் கால் பண்ணி கேட்டுங்க. ஓகேங்களா? இப்போ இது என்ன பாய்? இது ஐஃபோன் 7. ஐஃபோன் 8 இருக்கு நம்மள்கிட்ட. ஐஃபோன் 8 இருக்கு உங்கள்கிட்ட? சரி, இந்த ஐஃபோன் 8 என்ன ரேட்டு பாய்? ஐஃபோன் 8 ப்ளஸ். இங்கே பாருங்க, ஐஃபோன் 8 ப்ளஸ் இது பல பலன்னு வச்சுருக்காங்க. ஐஃபோன் 8 இது, வெறும் 8 பாருங்கள். இது நல்லாயிருக்கு, பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குது. இது ஐஃபோன் 8 என்ன ரேட்டு வருது? சூப்பர் ஐயா, வேறு லெவல். ஓ, வீடியோ வேறு விளையாண்டுருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கேம் விளையாண்டுட்டுருக்குங்க. கேம் விளையாண்டு ஈஸியாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்னு சொல்லலாம். இதில் வந்து பப்ஜி இருக்குது, பபிள் ஷூட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இருக்குது. ஏகப்பட்ட விதமான சிம்பிள் கேம்ஸ் தாங்க நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. விளையாடுனா மட்டும் போதும், ஈஸியாக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சைனப் போனஸாக ஒரு 10 ரூபா தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் இப்போ விளையாட போகிறேன், அதனால் நீங்களும் போய் விளையாடுங்க. நீங்க
25 ரூபாய்க்கு பாதியோட விலை கம்மியாக தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து அள்ளிட்டு போங்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மொபைல் வச்சிருக்காங்க. iPhone 7 Plus இது எவ்வளோ பை? 128 GB 128 GB 128 GB ரெண்டு வரையும் சரி. இது வந்து 128 இது 128 32 வந்து நம்ம 18-19 அந்த ரேட்டுக்கு தரோம். ஓகே, இது வந்து 40,000 இது வந்து 128 GB. ஓகே, இது புதுசு 48 ரூபா கிட்ட வரும். நம்ம இது வந்து 22 ரூபாய்க்கு 22 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதனால ஐஃபோன் வாங்கணும், இது வாங்கணும்னு வந்து நீங்கள் வந்து கடையில் போய் புதுசு காசை போடவே வேணாம். இந்த மாதிரி வந்து யூஸ் மொபைல் வாங்கிட்டு போங்க. நானே அதெல்லாம் வாங்க வந்ததுக்கு வாங்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சரி, வேற இந்த ரியல்மியில் என்ன பாய் வச்சுருக்கீங்க புதுசாக எதுவும் வந்திருக்காவே? ரியல்மியில் ஸ்டார்டிங் நம்மள்ட்ட 7,000 ரூபாயில் இருந்து ஃபோன் 7,000 வந்து நீங்கள் ஃபோன் வச்சிருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள இது பாக்ஸ் பீஸ் வச்சிருக்கீங்களா? இது தான் ரியல்மியில் X3 வச்சிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக X3 ஜூம் சூப்பர் ஜூம். ஓகே, கரெக்டாக வந்து மாடல் ஒரு 5 days யூஸ் பண்ண ஃபோன். சரி, இது ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசர். ஓகே, 8 GB ரேம், 128 GB. ஓகே, இது புதுசு என்ன ரேட் வருது? 28,000 புதுசு. நீங்கள் எவ்வளோ விற்கீங்க இதை? இது கரெக்டாக ஒரு 5 நாள் யூஸ் பண்ண பீஸு, 24 ரூபாய் கொடுக்கும். 5 நாள் யூஸ் பண்ண பீஸு 4,000 ரூபா ஸ்பாட்லேயே கம்மி பண்ணிடுறாங்க. இந்த ஃபோன் வித்து வேணும். இதான் இந்த ஃபோன் பார்த்துங்க, செம்மையாக இருக்குது. சும்மா பல பல தக தகதும் மின்னுது பாருங்கள். ஃபோனு 4,000 ரூபா கம்மி, 5 நாள் யூஸ் பண்ணால் தான் வாரண்டியோடு இருக்குது. அப்படியே டைரக்ட் வாரண்டி. இது ரியல்மி X2 ப்ரோ. ரியல்மி X2 ப்ரோ, இது வந்து ஃப்ளாக்ஷிப் மாடல் ரியல்மியோடது. இது 8 GB 128. ஓகே, 32,000 ரூபா ஃபோனு. ஓகே, இதுவும் கரெக்டாக எடுத்து ஒரு 20 நாள் 25 நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபுல் கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோன் புதுசு தான். பாருங்க, 25,000 ரூபாய்க்கு அதாவது 5,000 ரூபா கம்மி வருது. 7,000 ரூபாய் 32 ரூபா. 7,000 ரூபா கம்மியாக இந்த ஃபோன் கிடைக்குது. ஒரு மாதம் யூஸ் பண்ண ஃபோன் தான். சரி, இந்த மாதிரி ஃபோன்லாம் அவங்க வாங்கிட்டு போனாங்கன்னா இதுக்கு வாரண்டி? இதுக்கு டைரக்ட் வாரண்டி. கம்பெனி நீங்கள் மற்றபடி சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து கம்பெனி தான் டீல் பண்ணணுமா? இது கம்ப்ளைண்ட் வந்து நார்மல் மேனுஃபேக்சரிங் டிஃபிட் இதில் வராது. ஓகே, கஸ்டமர் ஹேண்டில் அப்படியே வந்தாலும் கூட கம்பெனி வர டைரெக்டாக கொடுத்துடலாம். இதே மாதிரி நம்மள்ட்ட ஓப்போவில் F15 இருக்குது, S1 ப்ரோ இருக்குது, F11 ப்ரோ இருக்குது, F19 இருக்குல்ல எனக்கு வேணும், விவோவில் V19 நான் வந்து அந்த ஃபோன் தான் வாங்க போனேன். இந்த கடையில் வந்து மொபைல் வந்து பாதிக்கு பாதி விலையில் இருக்குது. ஏகப்பட்ட மொபைலுக்கு அதான் வீடியோ கிளிப்பில் உங்களுக்கு காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் 1 by 1 அந்த ரேட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து நான் ரேட் சொல்லியிருக்கேன், ரொம்ப விலை சீப்பாக வந்து கிடைக்குது. வந்து வாங்கிக்கங்க. லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் வாங்கும் போது நம்பருக்கு ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்கன்னு வந்து கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஏன்னா நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்குன்னு சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 1,000 பேர் கால் பண்ணால் நான் எப்படி அட்டன் பண்ணுவேன்? நியாயமான கேள்வி, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 1,000 பேர் கால் பண்ணுறாங்க, ரெண்டாவது இங்கே 1,000 பேர் பிஸ்னஸ் பண்ண வராங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கஷ்டமாக இருக்கும், அதனால் அவங்களால கால் அட்டன் முடியல. ஸோ அதுக்கு சொல்யூஷனாக இந்த வாரம் ஏதாவது பண்ணிங்களா? இதெல்லாம் ரெண்டு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்துருக்கோம். சரி, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துல ரெண்டு நம்பராக கொடுக்குறோம். ரெண்டு நம்பராக கொடுக்குறீங்க? ரெண்டு நம்பர் கொடுக்குறோம். அதுக்கு தனியாக ஒரு பர்சனை வச்சு அந்த தனியாக வச்சு தனியாக கஸ்டமரை கரெக்டாக கால் பண்ணுறவங்கள கரெக்டாக மறுபடியும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அட்டன் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் தனியாக இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறோம். அதுலேயே நம்ம டெய்லி எல்லா ஃபோன்ஸும் நம்மள்ட்ட என்னென்ன ஃபோன்ஸ் வருதோ அது டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். கஸ்டமர் அதில் ஃபாலோ பண்ணிட்டு அதுலேயும் அவங்க பார்த்துக்கலாம். ஓகே, நம்மள்ட்ட வாட்ஸ்அப்பில் அவங்க சேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு உடனடியாக அந்த ஃபோனோட ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ எங்களுக்கு வீடியோ நம்ம உடனே வாட்ஸ்அப்பில் உடனே சரி. ஓகே, அது இருக்குது. போன வாட்டி வந்து 3,000 ரூபாய்க்கு ஐஃபோன் போட்டோம், 4S 4A 4S 4S. அது இப்போ இருக்கா உங்கள்ட்ட? இருக்கு. அது இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க? அதே 3,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தீபாவளி அப்புறம் இல்லை எப்போவுமே 3,000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா? 3,000 ரூபாய்க்கு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டோம், அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக இப்போ அதே இப்போ 3,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 4S வந்து 3,000 ரூபாய் கிடைக்குது. ஐஃபோன் 5 வந்து புதுசாக வந்து இறக்கியிருக்காங்க, பாக்ஸ் பீஸு அது வந்து 6,000 ரூபா. அது எத்தனை பீஸ் உங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது பாய்? 100 பீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஐஃபோன் 5S வாங்கிக்கோங்க. ஏன் வாங்கணும்னு நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த தீபாவளி ஆஃபர் வந்து ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபரை வந்து நானும் வாங்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கடையில் வந்து ஒரு மொபைல் வாங்க வந்திருக்கேன். அந்த மொபைலை வந்து எவ்வளோ கம்மியாக வாங்கினேன்னு பார்த்து நீங்களே வந்து அதிர்ச்சியாகுவீங்க. என்ன மொபைல் வாங்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரட் மொபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிறது வந்து V17 Pro. இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்பெஷலி கேமராவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விவோ. நான் ஒரு யூடியூபர்னால நான் விவோ தான் எப்போவுமே சாய்ஸ் பண்ணுவேன், ஏன்னா கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த கடையில் வந்து V19 இருக்குன்னாங்க. ஸோ V19 இந்த மொபைல் வந்து நான் வாங்கணும்னு வந்திருக்கேன். இந்த மொபைலோட இப்போதைக்கு ப்ரைஸ் என்ன பாய்? இது புதுசு 28,000 ரூபா. புதுசு வந்து 28,000 ரூபா. இந்த மொபைல் லான்ச் பண்ணி 4 மாதம் ஆச்சு. ஓகேங்களா, இந்தியாவுக்கு. இப்போ இந்த மொபைல் வந்து உங்கள்கிட்ட எப்போ வந்துச்சு? இந்த மொபைல் வாங்கி கஸ்டமர் கரெக்டாக வாங்கி 1 மந்த் யூஸ் பண்ணுறோம். அப்போ மீதி வந்து வாரண்டி இருக்குதுதா? மீதி 11 மாதம் டைரக்ட் விவோ வாரண்டி. டைரக்ட் விவோ வாரண்டி இருக்குது. புதுசாக வாங்கினா 28,000 ரூபா. ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷன் தான் யோசிப்பான், அதாவது 28,000 நம்ம குடிச்சு ஒரு மொபைல் வாங்கணுமா,
இப்போ ஏன்னா மாதத்துக்கு ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மாதம் மாதம் ஆசைகள் வந்து அதிகரிக்கும். அப்படிங்கும் போது எனக்கு இந்த மொபைல் வாங்கி ஆகணும். ஏன்னா இதில் கேமரா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ 28,000 இந்த மொபைலை வந்து நீங்கள் எனக்கு எவ்வளோ தருவீங்க? உங்களுக்கு வந்து நான் வந்து 18,000 10,000 கம்மியாக கொடுக்குறாங்க. அந்த வீடியோவில் வாங்கிட்டு போகிறேன். இதுக்கு ஆஃபராக ஃப்ரீயாக வந்து கிஃப்ட்டு நிறையா தராங்க. அதையும் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். தீபாவளி ஆஃபர். சரி, இந்த ஆஃபர் நீங்கள் கொடுக்குறீங்களே, அதை என்ன ஆஃபர்னு மக்களுக்கு சொல்லிடுவோம் கூடிய சீக்கிரம். இந்த ஆஃபர் எது வரைக்கும்? தீபாவளி வரைக்கும் கொடுத்துருக்கோம். 2020 தீபாவளி வரைக்கும். அதையும் சொல்லணும். ஆமாம், ஏன்னா அடுத்த வருஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு தீபாவளி ஆஃபர் போட்டீங்கன்னு வருவாங்க. 2020 தீபாவளி நவம்பர் 14 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபர் பாய்? ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள்கிட்ட வாங்குகிற எல்லா மொபைலுக்குமே, கொஞ்சம் சத்தமாக, எல்லா வாங்குகிற எல்லா மொபைலுக்குமே ஃப்ரீ பவுச்சு, ஃப்ரீ டெம்பர் கிளாஸு, ப்ளஸ் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும். அதாவது பவுச்சுன்னா மொபைலுக்கு போடுற கவர், பேக் கவர் ஃப்ரீ, மேலே ஓட்டுற, மேலே டெம்பர் கிளாஸ், டெம்பர் கிளாஸ் ஸ்க்ரீன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும். அது என்ன கம்பெனி ஐட்டமாக கொடுப்பீங்களா இல்லை லோக்கல் கம்பெனி ஐட்டம்? கம்பெனி ஐட்டம் ப்ளூடூத் ஹெட்செட் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மூணு, அதாவது நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூணு பொருள் வந்து இலவசமாக கிடைக்கிது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மொபைல் பவுச்சு, பேக் கவரு, மேலே ஓட்டுற ஸ்க்ரீன் கார்டு, ப்ளஸ்ஸு ப்ளூடூத் ஹெட்செட்டு. நீங்கள் எல்லா யாருமே வந்து மொபைல் வாங்கினா இதுக்கு நீங்கள் தனியாக செலவழிச்சு ஆகணும். ஏன்னா ஸ்க்ரீன் கார்டு ஓட்ட போனால் அதுக்கு ஒரு 100 வாங்குவாங்க, கவர் வாங்க போனால் அதுக்கு ஒரு 100 வாங்க, ப்ளூடூத் ஹெட்செட் வாங்க போனால் அதுக்கு ஒரு 200-300 வாங்குவாங்க. ஆக மட்டும் 500 நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புது மொபைல் 28,000 மொபைலில் 10,000 நீங்கள் கம்மியாகலாம். இந்த மொபைலும் கிடையாது, இந்த கடையில் ஏகப்பட்ட மொபைல் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ரியல்மிலேருந்து ஓப்போலேருந்து எல்லா மொபைலும் வச்சுருக்காங்க. எல்லா மொபைலும் விலை கம்மியாக கொடுக்குங்க. ஆனால் ரேட்டு வந்து சொல்ல வேணாம்னு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? அவர் சொல்கிறேன், நான் ஏன் சொல்ல வேணாம்னு சொன்னேன் கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த மொபைல் வந்து இப்போ இந்த பாய் கடையில் 28,000 மொபைல் 18,000 எனக்கு கொடுக்குறாரு, நான் வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு வந்து ஓப்போ F15 வந்து இப்போ இருக்குது, ஓகேங்களா? இப்போ இது என்ன ரேட்டு? 20 வருது புதுசு. புதுசு 20 வருது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபுல் பாக்ஸ் கிட்டு 10 டைரக்ட் வாரண்டி. ஓகே, நம்ம கஸ்டமருக்கு 14,000-14,500 அந்த ரேட்டில் கொடுக்குறோம். பார்த்துங்க, அதாவது புது மொபைல் வந்து 20,000 மொபைல் 14,000 கொடுக்குறாங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன், நாளைக்கு இந்த மொபைல் விற்றுரும், ஓகேங்களா? நீ இந்த வீடியோ 1 கழிச்சிட்டு வந்து பாய் வீடியோவில் வந்து 5,000 கொடுக்குற, நீங்கள் என்ன 16,000 சொன்னீங்கன்னா அப்போ வந்து வேறு மொபைல் ஒரு கையில் இருக்கும் இதே மாதிரி ஓப்போ, அது வந்து அப்போ வாங்கின புது பீஸாக இருக்கும். அப்போ அதுக்கு ரேட் 500 கூடவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும், அது வந்து சொல்ல முடியாது. அதனால் ரேட்டு வந்து ஒரு நிலையாக இருக்காது. ஆனால் போன வாட்டி வீடியோ சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, பாய் நீ காட்டின அதே மொபைல் தான் அந்த கடையில் இருக்குது, ஆனால் ரேட்டு கூட சொல்கிறாங்க பாயின்றாங்க. அது வந்து அதே மொபைல் கிடையாது, அந்த மொபைல் சேலாட்டா வேறு மொபைல் வரும். ஏன்னா யூஸ்டு மொபைல் ஷாப், அதாவது கோயம்புத்தூர்லேயே யூஸ்டு மொபைலுக்கு பேர் போன கடை வந்து மொபைல் பஜார், எந்த கடையுமே கிடையாது. நான் வந்து ஏகப்பட்ட கடை ரிவ்யூ பண்ணிட்டேன், யூஸ்டு மொபைல் இவங்கள்ட்ட இருக்க மாதிரி எந்த எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் இந்த கடையில் மொபைல் வாங்க வந்திருக்கேன். சும்மா பேச்சுக்கு தான் பாய் வாயால் வட சொல்கிறாங்க கிடையாது. அந்த மொபைல் வாங்கிட்டு போய் அந்த மொபைலில் தான் ஃபியூச்சரில் எல்லா வீடியோ வரும். நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம், ஓகேங்களா? பாய் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து விலை கம்மியில் பப்ஜி விளாட்ற மாதிரி ஃபோன் கேட்குறாங்க. அதாவது பப்ஜி நம்ம விளாட்ணும்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் வந்து அதிகமாக இருக்கும், ப்ராசஸர் வந்து அதிகமாக இருந்தால் தான் அது விளையாடுறது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரியான மொபைல் வந்து விலை கம்மியில் காட்டுங்கன்றாங்க. அந்த மாதிரி நம்மள்கிட்ட 1+ சீரீஸில் இருக்குது. இதான் வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடு பப்ஜி கேமிங் விளையாடும் போது ஸ்னாப் ட்ராகன் எவ்வளோ இது? 820+ அது இல்லை, ஓகேங்களா? இதோட 4 GB ரேமு, 64 GB ஸ்டோரேஜ். ஓகே, இது ஸ்டாப் பண்ணும்போது கடைசியாக 23 இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு 7,500 கொடுங்க. பார்த்துங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு சீப் ரேட் வந்து இவ்வளோ ப்ராசஸர் மொபைல் கிடைக்கிறது வந்து ரொம்பவும் அரிது. ஏன்னா 7,500 820 ஸ்னாப் ட்ராகனுக்கு வந்து பப்ஜி விளையாடுறது ரொம்ப சூப்பராக சப்போர்ட் ஆகும். 1+5 இது, 1+5 இது, இது 1+5 11,500 கொடுக்குறோம். இதுவும் பீஸ் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ஓகே, அப்புறம் இது 1+5T இது, இது வந்து 12,500 கொடுக்குறோம். இதுவும் வந்து ஸ்னாப் ட்ராகன் வந்து 835 ப்ளஸ் பார்த்துங்க. இது 1+6 இது 16,000 கொடுக்குறோம். 16,000 இதுவும் வந்து 8 மேலே தான். இது 845 பார்த்துங்க. ஸோ விலை கம்மியில் பப்ஜி விளையாடுற மொபைல் வந்து இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து வாங்கிக்கோங்க. ஏகப்பட்ட மொபைல் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம காட்ட முடியாது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபேட் நிறைய பேர் கேட்குறாங்க, நல்லா இருக்கு. ஐபேட் ஃபுல்லாக நம்ம இருக்குது, எல்லாமே இருக்குது. ஐபேட் வந்து இருக்காங்க, இந்த கடையில் இருக்கான், செகண்ட் ஹேண்ட் தானே யூஸ்டு ஐபேட். இது என்ன பாய் ஐபேடில்? ஐபேட் மினி. ஐபேட் மினி இதில் மேம், இது சிம் கார்டெலாம் போட முடியாதுல்ல? இதில் வித்தவுட் சிம்மு, வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். 16 GB ஸ்டோரேஜ். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது? இதெல்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷனு. ஓகே, எல்லாமே டெமோ பீஸ், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சின்ன ஸ்க்ராச் கூட. சரி, ஓகே. இப்போ ஐபேட் வந்து கையில் வச்சுருக்கோம், அதாவது நீங்கள் சொல்கிற விலையில் வந்து பார்க்குற மக்கள் அதிர்ந்து போகணும். என்ன ரேட்டு நீங்கள் கம்மி விலையில் என்ன வச்சுருக்கீங்க?
8500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது ஐபேட் மினி, மினி வந்து 8500 ரூபாங்க. இதுக்கு வாரண்டி கிரண்டி கொடுப்பீங்களா? நம்ம அதே மாதிரி தான் கஸ்டம். இது வந்து பீஸ் பிராண்ட் நியூ கண்டிஷன், ஓகே, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்குது, பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி, ஓகே. இது ஃப்ரெஷ் பீஸ், சரி, 8500 ரூபா. 8500 ரூபாய்க்கு இது கடைசியாக வந்து நிப்பாட்டும் போது 32000 நிப்பாட்டினது, சரி, ஓகே, சரி. அதனால டூ டேஸ் வாரண்ட்டி, எது ப்ராப்ளம் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இன்னொரு முக்கியமான தகவல் பயிட்டு கேட்கணும், அதாவது ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நிறைய மக்கள்கிட்ட வந்து பணம் இல்லை, பணம் வந்து கம்மியான விலையில் ஆன்லைன் கிளாஸுக்கு மக்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு நல்ல மொபைல் இருக்குது, எல்லா கம்பெனிலையும் இருக்குது நம்மள்கிட்ட, கையிலே வச்சுருக்கீங்க. இது என்னது? சாம்சங். இது இதில் வந்து ஆன்லைன் வாட்ஸ்அப்பு, ஆண்ட்ராய்டு எல்லாம் ஃபோர் ஜியும் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். உங்கள் கூகுள் மீட்டிங் இருக்கும், ஆ அதெல்லாம் ஒர்க் ஆகும். இது என்ன ரேட்டுக்கு? 3000 ரூபாய்க்கு. 3000 ரூபாய்க்கு இருக்குது. பார்த்துங்க பெட்ரோல்களே, 3000 ரூபாய்க்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் இங்கே வாங்க. சாம்சங்கில் இருக்குது, விவோவில் இருக்குது, ஃப்ரெஷ் பீஸ் பிராண்ட் நியூவில் இருக்கும் பீஸு. 4000 ரூபா. 4500 ரூபாயா? இது 4000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது 4000 ரூபா. நோக்கியாவில் இருக்குது, இது ஹானரில் இருக்குது, ஹானரில் இருக்குது, 4500 ரூபா. இது ஓப்போவில் இருக்குது, 4500 ரூபாய்க்கு. ஓப்போவில் இருக்குது, 4500 ரூபா. இது ரெட்மியில் இருக்குது, 4GB ரேம், 5500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5500 ரூபா 4GB ரேம். இது இது கொஞ்சம் டேப்லெட் மாதிரி கேட்பாங்க, டேப்லெட் கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது மேக்ஸ் 5000 mAh பேட்டரியில் வரும். ஓகே, இது எவ்வளோ? 4GB ரேம், 64GB. இது டெமோ பீஸ் தான் இது. ஓகே, 7700 ரூபாய்க்கு கொடுக்கும். பார்த்துங்க, 4000 ரூபா, 5000 ரூபா, 7000 ரூபா மொபைல் வந்து நல்ல சூப்பரான குழந்தைங்களை ஆன்லைன் கிளாஸ்க்கு வாங்கலாம். ஸோ விலை கம்மியிலையும் வந்து 3000 ரூபாவில் இருந்து இங்கே இருக்குது. இப்போ தாராளமாக நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். கடையோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் கடையோட நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண அவங்கள்ட்ட, ஏன்னா கால் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் சிரமமாக இருக்குது, ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஓகே தானே? ஸோ தாராளமாக கால் பண்ணலாம். இந்த கிஃப்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும், நிறையா சொல்ல வேண்டியது பாய். இப்போது நீங்கள் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறீங்க கடைக்கு வரவங்களுக்கு, ஃபோன் வாங்கி வாங்குறவங்களுக்கு, அந்த ஸ்பாட்லேயே பவுச்சு, ஸ்க்ரீன் கார்டு, ஹெட்ஃபோன் பவுச்சு, அது என்ன ஃபோனோ அது கம்ஃபர்டபுளான பவுச்சு. ஓகே, அதுக்கு டெம்பர் கிளாஸ் நம்மளே வந்து அந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடுத்துருக்கீங்க, அது ப்ளஸ்ஸு ஹெட்ஃபோனு, ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஹெட்செட் கொடுக்குறீங்க, சரி, ஓகே. இப்போது கொரியரில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு கொடுப்பீங்களா இதே ஆஃபர்? இப்போ கொரியரில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பர் கிளாஸும் பவுச்சு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம அது இங்கேயே ஒட்டி அவங்களுக்கு பவுச்சு வச்சு நம்ம தனியாக பாக்ஸில் சேஃப்டி அமைச்சிடலாம். ஓகே, அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி பேக்கிங் ஆகிடும். ஓகே, அதுக்கு தனியாக கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா அதிகமாகும். அவங்களுக்கு அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆஃபர் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி. எப்படி பண்ணுறீங்க அவங்களுக்கு அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டுக்கு வந்து காஸ்ட் இருக்கும், நம்ம வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டுக்கு பதிலாக அவங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஃபேவர் பண்ணி ஃப்ரீயாக பண்ணி தரலாம். கொரியர் சார்ஜ்னா ஒரு 250 ரூபா ஆகும் நினைக்கிறேன். ப்ரோ கொரியர் தான் நம்ம கொரியர் வைப்போம். ப்ரோ கொரியர்னா சேஃப்டியாக போகும். ஓகே, ப்ரொஃபஷனல் எஸ்டி எது ப்ரோ கொரியர் எடுத்தாலுமே 280 ரூபா 250 ரூபா. சரி, ஓகே, அது வந்து ஃப்ரீயாக பண்ணி, அது எது வரைக்கும்? தீபாவளி ஆஃபர், தீபாவளி வரைக்கும். அதுக்கப்புறம் இல்லை. சரி, இவங்க தீபாவளி ஆஃபர் வந்து கடைக்கு வர மக்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் வந்து கிஃப்ட் கொடுத்துறாங்க. கொரியரில் அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்ப முடியாது, கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அனுப்ப முடியாது, ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்து டபுள் ஆயிரும். அதனால் வந்து கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீ பண்ணிடுறாங்க, 280 ரூபா கிட்ட வரும், அது உங்களுக்கு ஃப்ரீ, இவங்களே வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஓகே தானே பாய்? இப்போ முடிஞ்சு ஆஃபரை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கள். தீபாவளி வரைக்கும் ஆஃபர் வந்து அழிப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த விவோ V19 மொபைலை வந்து வாங்கிட்டு போகிறேன். இப்போ எனக்கு நீங்கள் சொன்ன எல்லா ஆஃபரையும் எனக்கு கொடுங்க, அதை நான் வீடியோவில் காட்டிடுவோம், அதை காட்டிட்டு வீடியோ முடிப்போம். ப்ளஸ்ஸு இந்த மொபைல், இந்த மொபைலில் வாங்க போகிறேன், இந்த மொபைல் வந்து என்னோடய மனைவிக்கு வந்து நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன், அதை அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துரு. இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது? 10000 ரூபா கம்மியில், விலை கம்மியில் வாங்கிட்டோமே, மொபைல் நல்லா இருக்குமோ, எதுவும் ரிப்பேரி இருக்குமான்னு நீங்கள் வந்து டவுட் பண்ணலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த மொபைலில் தான் வீடியோ போட போகிறாங்க, அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து எப்படிலாம் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்னோட மனைவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, கீழே லிங்க் கொடுக்குங்க, அதையும் பார்த்துங்க. மொபைல் நம்பர் வந்து ஸ்பெஷல் 2 நம்பர் கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பர் கீழே கொடுக்குங்க. ஆள் வந்து எக்ஸ்ட்ரா ஆள் போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன், அதிலையும் போயிட்டு நீங்கள் பார்த்துங்க. அப்பப்போ டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நானே அவங்க அப்டேட் பண்ணதை பார்த்து தான் நீங்கள் வந்தேன். அந்த மொபைல் நான் சொல்லிட்டேன், அப்டேட் பண்ணால் அந்த மாதிரி இந்த மொபைல் வேணும் சொல்லிட்டேன், அது வாங்க தான் வந்திருக்கேன். 3வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த 3 கிஃப்ட்டும் வந்து ஒன்லி இந்த நவம்பர் 14 தீபாவளி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் கிடையாது. ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் ஆஃபர் இருந்தால் நீங்கள் மக்கள் கொடுத்துருப்பீங்க, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகணும் பார்த்துக்குருவோம். அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அதனால் இப்போதைக்கு தீபாவளி ஆஃபராக வந்து 3 பொருள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ பாய், எனக்கு மொபைல் வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ வீடியோ பார்த்துட்டீங்க, வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் ஷேர் பண்ணிடுங்க. நான் மக்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பாய் நீங்கள் உங்களை நம்பி இந்த கடைக்கு போயிட்டு நான் ஏமாந்துட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது வந்து மிக தவறான ஒரு விஷயம்.
இந்த கடையில் விலை கம்மியில் மொபைல் இருக்குது, இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது என்னோடய வேலை. ப்ளஸ்ஸு இந்த கடையில் நானும் மொபைல் வாங்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து பார்த்து விசாரித்து, ஏன்னா இவங்க வந்து கடை வந்து பர்மனெண்ட்டாக வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில், உங்களுக்கு வந்து ஏமாற்றி அவங்க வந்து பிழைக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க, நல்ல தரமான மொபைல் தான் அவங்களும் கொடுக்க முடியும். 5 வருஷமாக கடை வச்சுருக்காங்க, இன்னும் 5 வருஷம் இவங்க நடத்தணும், ஏன்னா இவங்களுக்கும் குழந்தைங்க தான் இருக்குது. அப்போ நியாயமாக இவங்களும் பண்ணுறாங்க, ஒரு சில மிஸ்டேக் வர தான் செய்யும். ஏன்னா நானே வந்து ஒரு 2 இவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன், ஐஃபோன் வாங்கியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு வந்து என்ன மிஸ்டேக் வராது. சின்ன மிஸ்டேக் வந்து கடையிலேயே நமக்கு பணம் கொடுத்து வாங்கினா கூட அந்த மிஸ்டேக் வரும், எப்போயாச்சும் வரும், 100ல் 1 பேருக்கு வரும், அது பெரிய விஷயம் கிடையாது. அது 2 நாளில் இருந்தால் அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து விசாரித்து நல்ல மொபைலா, சைனா மொபைலா, குளோனிங் மொபைலா, அதெல்லாம் வந்து நீங்கள் தான் விசாரிக்கணும், ஓகேங்களா? கடை நிரந்தரமான ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா அவங்க நல்ல பொருள் தான் விற்பாங்க. ஏன்னா இது வந்து பிளாட்பார்வை கடை கிடையாது. இப்போ இந்த கடைக்கு இவங்களுக்கு வாடகை எவ்வளோ இருக்கும் பை? 30,000 வாடகை. 30,000 வாடகை கொடுத்து வைக்கிறாங்கன்னா அப்போ வந்து பிஸ்னஸ் வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து நல்ல மொபைல் தான் வைக்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் விசாரித்து வாங்கிக்கங்க. கடைசியில் பிரைன் மாஸ்க் பாய் சொன்னாருன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய தூக்கி போட்டக்கூடாது, ஏன்னா நானே இங்கே தான் வாங்கிட்டு போகிறேன், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா நான் பஜாஜில் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பாய் நீங்கள் அந்த கடையை ரிவ்யூ பண்ணுறீங்க, எங்களெல்லாம் வாங்க சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் ஏன் பாய் ஷோரூமில் வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த டவுட்டுக்காண்டி தான் நான் இங்கே வந்து வாங்குகிறேன். வாங்குறது எனக்கு வந்து 10,000 ரூபா வந்து ப்ராஃபிட் ஆகி போச்சு. நான் கடையில் வாங்கினா 30,000 ரூபா கொடுத்தாங்க, 10,000 ரூபாய் வேலை கம்மியாக கிடச்சிருச்சு. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம், ஆஃபர் வந்து அள்ளிக்குங்க, யூஸ் பண்ணிங்க தீபாவளி வரைக்கும் ஆஃபரு, லைக் ஷேர் பண்ணுங்கள், மற்ற மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான், பாய்.